குட் மார்னிங் எவ்ரிவன். நம்ம இப்போது முக்கியமான ஸ்டாக்ஸ் பார்க்கலாம், மற்ற அதோட சார்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரீசெண்டாக நடந்த ஷேர் ஹோல்டிங் மீட்டிங்கில் புதுசாக ஒரு சிஎஃப்ஓ அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஜூபிலன் ஃபுட்வொர்க்ஸோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜூபிலன் ஃபுட்வொர்க்ஸோட டெய்லி சார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ 27th and 30th வந்து நியூஸ் வந்திருக்கு. 27th ஹாலிடே அதனால 29th 2% ரைஸ் ஆகிருக்கு. சேம் ஒரு பாசிட்டிவான மூமெண்ட் தான் 2 days கொடுத்துருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா 607 வந்து இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டி 60 points ட்ராப் ஆகிருக்கு. ஸோ அதனால் கூட இந்த ட்ராப் இருக்கலாம், இல்லை ப்ராஃபிட் புக்கிங்காகவும் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது மாதிரி பிவட் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 50 and 100 MA வந்து S1 பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. அண்ட் இது ஒரு வெட்ஜ் டைப் பேட்டர்ன் ஃபார்மாக இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 647 அந்த ரேஞ்சில் இருக்குது. பிவட் 596 இருக்குது. அண்ட் S1 வந்து 570 இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ரீசெண்டாக சோல்ஃபுல் அப்படிங்கிற பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் பிராண்டாக வாங்கியிருக்காங்க. இது கொட்டாரம் ஆக்ரோ ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோடது. இது மூலம் இன்னும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட எக்ஸ்பான்ஷனை விரிவுபடுத்த போகிறோம், இது வந்து ஒரு பெரிய பிராண்ட் ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க. இப்போ அதோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட டெய்லி சார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி இது 1.1% கரண்ட்டில் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஓனில் வந்து அது பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ஸோ 836 லெவலில் வந்து பிரேக் டவுன் பண்ணி 828 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சப்போர்ட் டைரக்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 50 and 100 MA ப்ளஸ் பிவோட் வந்து 800 அந்த ரேஞ்சில் இருக்குது. அது ப்ரீவியஸ் ஹை பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கிறனால அது இன்றைக்கி ஒரு டவுன் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இல்லைன்னா ஒரு கன்சால்டேஷன் கொடுத்துட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். அதானி குரூப் புதுசாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏசியாவோட ரிச்சஸ்ட் பர்சன் எங்களோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இதனால் எங்களோட டெப்ட் டு எபிட்டா ரேஷியோ வந்து 7.6 times 3.2 times குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதானி என்டர்பிரைசஸோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதானி என்டர்பிரைசஸோட வீக்லி சார்ட் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போது கரண்ட்டாக வந்து R3 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. R3 பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 3485 அந்த ரேஞ்சில். 50 and 100 MA வந்து R1 பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்குது, 2173. இப்போ டெய்லி சார்ட் பார்க்கலாம். டெய்லி சார்ட்டில் வந்து 50 and 100 MA S1 அண்ட் S2 அந்த ரேஞ்சுக்குள்ளாடி போயிட்டுருக்கு. பிவோட்டை வந்து அது ஈஸியாக க்ராஸ் பண்ணிச்சு. இப்போ R1 பக்கத்தில் சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அண்ட் அது பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இப்போ இன்றைக்கி கரண்ட்டாக வந்து 1.7% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சேம் 4 hours டைம் ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 4 hoursில் நேற்றுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு ரிஜெக்ஷன் இருந்திருக்கு, பட் ஸ்டில் இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக மூவ் ஆகிட்டுருக்கு. அண்ட் R1 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிவோட் வந்து 3254 அந்த ரேஞ்சில் இருக்குது. 50 and 100 MA கொஞ்சம் S2 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதானி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. பட் RSI சின்னதாக ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்குது, பட் இப்போ திரும்பவும் அது பாசிட்டிவ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆதித்யா பிர்லா அவரோட 15th AGM மீட்டிங் மண்டே நடந்துச்சு. ஸோ மண்டே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2026 21,000 crore வந்து எங்களோட ரெவென்யூ டார்கெட்டாக வச்சுருக்கோம், ப்ராஜெக்ட் ரெவென்யூ டார்கெட்டாக. அதை வந்து நாங்கள் ஈஸியாக க்ராஸ் பண்ணிடுவோம், இதனால் இன்னும் ஹையர் மைல்ஸ்டோன்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ ஆதித்யா பிர்லா ஃபேஷனோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆதித்யா பிர்லாவோட வீக்லி சார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ வீக்லியில் நல்லா புல்லிஷாக தான் இருக்குது. ஆனால் அதோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 310 லெவலில். ஸோ சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிவோட் வந்து 243 இருக்குது. 50 and 100 MA வந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. 265 and 242 இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமை பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி அது நெகட்டிவாக 0.69% ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே டைமில் சப்போர்ட் வந்து 280, 274 and 280 அந்த ரேஞ்சில் வந்து S1 50 MA அண்ட் 100 MA வந்து சப்போர்ட் கொடுக்குது. சேம் டைமில் வந்து ரெசிஸ்டன்ஸ் R1 வந்து 319.05 இருக்குது. அண்ட் பிவோட் வந்து 294 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ 4 hours டைம் ஃப்ரேம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன்ஸ் வந்து அது கொடுத்துருக்கு. ரிவர்சல் கேண்டில்ஸ் நிறைய கொடுத்துருக்கு. இன்றைக்கும் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. பட் ஸ்டில் அதோட வால்யூமில் வந்து ஒரு இன்க்ரீஸ் தெரியுது. ஸோ இன்னும் அது பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது.